தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தை அடுத்த திருமண்டங்குடியில் இயங்கி வந்த திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையை புதுப்பொலிவுடன் மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது கான்ஸ் நிறுவனம். கடந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு நடப்பாண்டு கரும்பு அறவை பணியை கான்ஸ் நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குநர் நடேசன் தொடங்கி வைத்தார். முதலாவதாக இந்த அனைத்து கரும்பு விவசாயிகளுக்கும் எங்களுடைய கால்ஸ் நிர்வாகத்தின் குரூப் சார் கால்ஸ் குரூப் நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் இந்த மில்லை ஆரம்பிச்சிருக்கோம்னு சொன்னால் விவசாயிகளுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. மில் நிர்வாகத்தின் சார்பாக நிறைய மில்லை ரெடி பண்ணி நிறைய லைசன்ஸ் எல்லாம் வாங்கி பண்ணியிருக்கோம். விவசாயி சார்பில் வந்து கரும்பு நமக்கு பதிவு பண்ணி இந்த வருஷம் நம்ம கொடுத்துருக்காங்க. சுவாமிமலை, திருமண்டங்குடி, பாபநாசம், குடவாசல், வடுவூர், கொல்லுமாங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்ட கரும்புகளை வெட்டி அறவைக்காக திரு ஆரூரான் சர்க்கரை ஆலைக்கு விவசாயிகள் அனுப்பி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து ஆலையில் கரும்பு அறவை பணியானது மும்முரமாக நடைபெற்று வருகின்றது. மேலும் கரும்பு விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகளை கால்ஸ் நிறுவனத்தினர் வழங்கி வருகின்றனர். அதன்படி ஆலைக்கு கரும்புகளை அனுப்பும் விவசாயிகளுக்கு அதற்குண்டான தொகையை ஒரு வாரத்திற்குள்ளாகவே வழங்கிவிடுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோன்று இனிவரும் காலங்களில் திரு ஆரூரான் சர்க்கரை ஆலைக்கு அனுப்பப்படும் கரும்பிற்கு வாரம் ஒரு முறை FRP பணம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்றும் கால்ஸ் நிர்வாகத்தினர் விவசாயிகளுக்கு நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கரும்பு விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை நிர்வாகம் பல்வேறு சிறப்பு மானிய திட்டங்களையும் அறிவித்து வருகின்றது. அந்த வகையில் விதைக்கான மானியம் ஏக்கர் ஒன்றுக்கு 7,500 ரூபாயும் விதை நாற்றாங்காலுக்கு மானியமாக ஏக்கருக்கு 10,000 ரூபாயும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கரும்பு நடவையை ஊக்குவிக்கும் வகையில் பயிர் பூச்சிக்கொல்லி மருந்துக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 1,000 ரூபாயும் பயோ உரம் அல்லது நுண்ணூட்டச்சத்து இடுவதற்கு ஏக்கர் ஒன்றுக்கு 500 ரூபாய் மானியமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதல் மற்றும் இரண்டாம் கட்டை கரும்பில் மகசூலை ஊக்குவிக்கும் வகையில் இடைவெளி பழுது கரும்பு நிரப்புவதற்கு ஏக்கர் ஒன்றுக்கு 2,000 ரூபாயும் முதல் நிலை நாற்றாங்கல் அமைப்பதற்கு விதைக்கான மானியம் ஏக்கர் ஒன்றுக்கு 7,500 ரூபாயும் வண்டி வாடகை மொத்த செலவில் 50% அல்லது 5,000 ரூபாயும் மானியமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பயிர் பூச்சிக்கொல்லி மருந்திற்கு ஏக்கர் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 1,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்று திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை நிர்வாகம் அறிவித்துள்ளது. கால்ஸ் நிறுவனத்தினரின் தொடர் சலுகையால் தங்களுக்கு செலவினம் குறைந்து வருமானம் அதிகரித்து நலிவடைந்திருந்த தங்களின் வாழ்க்கை மேம்பாடு அடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். என்னோட சாகுபடியே வந்து முழுமையாக கரும்பு சாகுபடி மட்டும்தான். நான் 15 ஏக்கர் இந்த பசலியில் கரும்பு போட்டிருக்கிறேன். இந்த பழைய எங்களுக்கு வர வேண்டிய பணத்தொகை அனைத்தும் வந்து பேசினபடி ஹால்ஸ் குடும்பம் வந்து எங்களுக்கு எல்லாம் பட்டுவடா பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எங்களுக்கு என்ன கஷ்டமான சூழ்நிலையை மாற்றி இப்போ கரும்பு ஓட்டுறதுக்கு செட்டால் கடலூர்லேருந்து அழைச்சிட்டு வந்து கரும்பு வெட்டி கொடுத்துட்ருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப மிகையாக இருக்குது. இந்த நிறுவனத்துக்கு நம்ம எங்கே என்ன போன்ற விவசாயிகள் அனைவரும் என்ன கரும்பு போட்டு விவசாய நிறுவனத்துக்கு கரும்பு கொடுக்கணுங்கிறத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வரும் ஆண்டுகளில் அதிக அளவில் கரும்புகளை பயிரிட உள்ளதாகவும் தங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து வரும் கால்ஸ் நிறுவனத்திற்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் விவசாயிகள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். கரும்பு விவசாயத்தில் அதிக லாபம் பெறுவதையும் தாண்டி கரும்புக்கான தொகை ஒரு வாரத்திற்குள் கிடைக்கப் பெறுவதால் விவசாயிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர். கரும்பு நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு உறுதுணையாக இருக்கிற இந்த ஹால்ஸ் கம்பெனி எங்களுக்கு உறுதுணையாக இருக்கு, நாங்களும் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். ஆனால் கரும்பை பெருக்கி நல்லபடியாக நாங்கள் வாழ்வதற்கு ஹால்ஸ் நிறுவனம் ஒத்துழைப்பு கொடுக்குது, நாங்களும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். பொதுவாகவே விவசாயிகளின் வாழ்க்கை கசந்தே போயிருக்கும். ஆனால் திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை நிர்வாகம் கால்ஸ் நிறுவனத்தின் முன்னெடுப்பின் பேரில் இதுவரை இருந்த கசப்பான எண்ணங்களை போக்கி தங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்ததாக எண்ணுகின்றனர் கரும்பு விவசாயிகள்.